வால்வா சாவா டூ ஆர் ட்ரை மேட்ச் தான் நாளைக்கு மிகப்பெரிய மேட்ச் அமையா போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு டீம் டோர்னமெண்ட் விட்டு வெளியும் போயாச்சு, இன்னொரு டீம் செமிஃபைனலுக்கும் போயிருச்சு, ஆனால் இவங்க இப்போ தான் அவங்களோட ரெண்டாவது மேட்சை ஆட போகிறாங்க நாளைக்கு. அதாவது இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஏன்னா கிட்டத்தட்ட நாக் அவுட் மேட்ச் ஆடுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ரெண்டு டீமுமே ரெண்டு மேட்ச் தான், ஒரு மேட்ச் தான் ஆடிருக்காங்க, இது ரெண்டாவது மேட்ச் தான். ரெண்டாவது மேட்ச்லேயே நாக் அவுட் மாதிரி தான் நடக்க போகுது அப்படின்னு தான் வெளியில் வந்து பேசிக்கிறாங்க. இப்போ ரெண்டு டீமுக்கான பிளேயிங் லெவனையும் பார்த்துடலாம், அதோட அனாலிசிஸையும் பார்த்துடலாம். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து ரெண்டு டீமோட பிளேயிங் லெவனை பார்த்துட்டு வந்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியா கூட தான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல், விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ரிஷப் பண், ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா, ஷர்துர் தாக்கூர், ரவி அஸ்வின், முகமது ஷமி, பும்ரா, இதுதான் என்ன பொறுத்தளவில் பிளேயிங் லெவனாக இருக்க போகுது. ஆனால் ஒரு சில தகவல்கள் என்ன வருதுன்னா இந்தியா வந்து பிளேயிங் லெவலில் எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நானாக இருந்தோம்னா இந்த ரெண்டு மாற்றங்களை கண்டிப்பாக கொண்டு வருவேன். ஏன்னா புவனேஷ்குமாருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கார். அதனால் அவருக்கு பதிலாக ஷர்துர் தாக்கூரையும், வருண் சக்கரவர்த்தியும் ரொம்பவே எஃபெக்டிவாக இல்லை, அதாவது துபாய் பிச்சில் அவருக்கு எஃபெக்டிவ் இல்லை. இப்போ சார்ஜா போல உள்ள பிச்சுனா அவர் நல்லா எஃபெக்டிவாக இருப்பார். அதனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு பதிலாட்டு ரவிச்சந்திரன் அஸ்வின் எடுக்கிறேன். ஏன்னா அங்கே நிறைய லெஃப்ட் ஹேண்டரும் இருக்காங்க. அதனால் அஸ்வின் கண்டிப்பாக டீமில் நான் இருந்தாலும் எடுத்திருப்பேன். இதுதான் என்னோட பிளேயிங் லெவன். என்னோட பிளேயிங் லெவனில் பொறுத்தளவில் கீ பிளேயராக யாரெல்லாம் இருக்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா ரோஹித், கோலி, ராகுல். இந்த ஓப்பனிங் மூணு பேர்த்துக்கும் கிளிக் ஆனாலே போதும் நம்ம மேட்ச் வின்னு. அந்த ஓப்பனிங் எப்பப்பெல்லாம் சொதப்பியிருக்காங்களோ அப்பப்பெல்லாம் நம்ம மேட்சும் கைவிட்டிருக்கோம். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த மூணு பேரில் ரெண்டு பேராவது அட்லீஸ்ட் கிளிக் ஆனால் தான் மேட்ச் ஜெயிக்க முடியும். அப்படி தான் நடந்திருக்குது. ஏன்னா அவங்க ரெண்டு பேர்த்தில், அவங்க மூணு பேர்த்தில் யாராவது ரெண்டு பேர் கண்டிப்பாக கிளிக் ஆகணும். இதுதான் என்னோட கீ பிளேயராக இருக்காங்க. பவுலிங்கை பொறுத்தளவில் நாளைக்குள்ள மேட்ச்சில் ஷமி, அஸ்வின், பும்ரா இவங்க மூணு பேரும் நல்லா எஃபெக்டிவாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஷர்துர் தாக்கூர் விக்கெட் டேக்கராக இருப்பார். அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியெலாம் வந்திருக்காரு. நல்லாவே டீம் பேலன்ஸ்டாகவே இருக்குது. இந்தியாவை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட் கேம், அந்த பேட் கேம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு பவுலர்களால். இப்போ பவுலர்கள் மேலே ப்ரெஷர் இருக்குது. ஆனால் அந்த ப்ரெஷர்லாம் மறந்துட்டு நாளைக்கு வந்து ஒரு புது மேட்ச்சில் ஆட போகிறோம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு ஆடினாங்கனாலே கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கலாம். இப்போ இந்த சைடில் நம்ம வந்து பிளேயிங் லெவன் பார்த்தோம்னா கப்தில் ஆடுவாரான்னு தெரில. அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து கப்தில் பேரை இதில் எடுக்க போகலை. இப்போ பார்த்தீங்கன்னா கான்வே, மிச்சில், வில்லியம்சன், ஜிமி நிஷம், சைஃபர்ட், பிலிப்ஸ், கேல் ஜேம்சன், சாட்னர், சவுத்தி, போல்ட், இசோதி. கப்திலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ஜுரி இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அவர் ஆடமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தகவல்கள் கிடச்சிருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கப்திலுக்கு பதிலாட்டு கான்வே ஓப்பனிங் போட்டிருக்கேன். கப்திலுக்கு பதிலாக யார் டீமை ரீப்ளேஸ் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜேமிஷான் அப்படிங்கிறவர் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவார். யாரும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், ஆர்சிபியில் ஆடினாரே அவர் தான். அவர் வந்து ஒரே ஒரு சைட் அடித்ததுக்காக அவர் என்டையர் ஐபிஎல்லையும் தூக்கி வெளியே வச்சாங்க, இந்த ஃபஸ்ட் மேட்ச்லையும் தூக்கி வெளியே வச்சாங்க. அவங்க அந்த பவுலிங் எக்ஸ்ட்ரா ஒரு இது கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக ஜேமிஷானை கொண்டு வருவாங்க. இதனால பார்த்தீங்கன்னா அவங்க டீம் வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நீஷம் வந்து அங்கே என்ன ஃபயர் ஆகலை. சைஃபர்ட், பிலிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆட்டத்தை என்ன வெளிப்படுத்தலை. இங்கே கீயாக இருக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்களாம் போல்ட்டுன்னு நினைப்பீங்க. நான் போல்ட்டை விட சாட்னர் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டாப் ஆஃப் த ஆர்டர் வந்து கொலாப்ஸ் பண்ணியிருக்காரு 2016. அதாவது ரோஹித் சர்மா, கோலி, தவான் இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சாட்னர் தான் அந்த 2016 நம்ம தோக்குறதுக்கு முக்கிய காரணமே அந்த சாட்னர் தான். அந்த சாட்னர் தான் இதில் கீயாக இருப்பார். அதுக்கப்புறம் போல்ட்டுக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜில் ஸ்விங் ஆச்சுன்னா கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்பார். ஸ்விங் ஆகலாம் அவரை போட்டு ஸ்விங் பண்ணிடுவாங்க, அதனால் பிரச்சனை கிடையாது. அதே போல் இசோதி ஈஸியாக பார்த்து அடிச்சிருவாங்க. மெயின் இந்த டீமில் வந்து ஒரு கீ பிளேயராக இருக்க போகிறது சாட்னர் தான். சாட்னருக்கு கையிலேருந்து நம்ம தப்பிட்டோன்னா ஈஸியாக வந்து நம்ம ஜெயிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டீமும் ஓரளவு வலுவான டீமாக தான் இருக்குது. ஆன் த பேப்பரில் இந்தியா வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்காங்க. ஆனால் வந்து 18 வருஷமாட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸ்லாந்து கூட இந்தியா வந்து டவுனில் தான் இருக்காங்க. இது ஒரு ப்ரெஷரை கண்டிப்பாக போடும். அது மட்டும் இல்லாமல் 2019 நியூஸிலாந்து கூட ஒரு T20 மேட்ச் கூட இந்தியா தோத்ததும் கிடையாது. இப்படின்னு சொல்லிட்டு இந்தியாக்கிட்ட நல்ல ப்ளஸ் இருந்தாலுமே வேர்ல்டு கப்பில் இதுவரைக்கும் நம்ம இந்தியா இவங்கள ஜெயிச்சதே கிடையாது 2003. இந்த ஒரு ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும். அதனால் அந்த ஒரு ஹிஸ்ட்ரியை மாற்றி எழுதுறதுக்கு பார்ப்பாங்க. ஹிஸ்ட்ரி நிறையாவே உடஞ்சிருக்குது இந்த வேர்ல்டு கப்பில். அதாவது பங்களாதேஷை தோக்கடிச்சு ஒரு ஹிஸ்ட்ரியை படைச்சாங்க நம்மளோட ஸ்ரீலங்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
இண்டீஸை தோக்கடிச்சு இங்கிலாந்து வந்து ஒரு ஹிஸ்ட்ரியை படைச்சாங்க, பாகிஸ்தான் நம்மளை தோக்கடிச்சு ஒரு ஹிஸ்ட்ரியை படைச்சாங்க, நம்ம நாளைக்கு கண்டிப்பாக நியூசிலாந்தை தோக்கடிச்சு ஒரு ஹிஸ்ட்ரி படைப்போம்னு நம்புகிறேன். கண்டிப்பாக என்னை பொறுத்தளவில் இந்தியா ஜெயிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களோட கருத்தை தான் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிளேயிங் லெவன் இந்த ரெண்டு டீமுக்கானதை பற்றி உங்களோட கருத்தை தான் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.